தீபா வரேங்க பேங்க் வரைக்கும் போறேன் மல்லிகா மேதா வேணுமா என்னங்க தக்காளி 1 கிலோ சக்கரை 1 கிலோ மட்டும் வாங்கிட்டு வாங்க போதும் அடிக்கடி வெளிய போறது பாதுகாப்பு இல்லமா ஒரு வாரத்துக்கு என்ன வேணுமா சொல்லு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தறேன் அப்ப நானு வரட்டுமா சமூக இடைவெளி மெயின்டெய்ன் பண்ணனும் ஒண்ணு நீ போ இல்ல நான் போறேன் சரி அப்ப நீங்களே போயிட்டு வாங்க ஒரு நிமிஷம் இருங்க இந்தாங்க மாஸ்க் போட்டு போங்க தேங்க்ஸ் ஹலோ சார் மார்க்கெட்டுக்கு போறீங்க ஆமா சார் இருங்க சார் நானும் வரேன் பேசிட்டே போலாம் வேணா சார் இப்ப இருக்குற சூழ்நிலையில சமூக இடைவெளி மெயின்டெய்ன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் அத ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாங்க சார் நீங்க முன்னாடி போங்க சார் நான் பின்னாடி வந்தறேன் ஓகே சார் ஹலோ சார் உங்களா தாங்க கைய கழுவுங்க மாஸ்க் போடுங்க சமூக இடைவெளியை மெயின்டெய்ன் பண்ணுங்கன்னு நம்ம அரசாங்கமும் காவல்துறையும் சுகாதாரத்துறையும் நிறைய விழிப்புணர்வு செஞ்சுட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் கொரோனா நோயாளிகள் அதிகமாயிட்டே தான் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுமா உங்கள மாதிரி சில பேர் விழிப்புணர்வு விதிகளை மதிக்காம அலட்சியமா இருக்கிறதுனால தான் அரசு சொல்லும் தொற்று தடுப்பு விதிகளை ஃபாலோ பண்ணுவோம் கொரோனா இல்லாத ஆரோக்கியமான சமூகத்தை வென்றெடுப்போம் டாடி குட்டிமா நில்லுங்க அப்பா வெளிய போயிட்டு வந்திருக்காங்க குளிச்சிட்டு வருவாங்க நீங்க அது வரலயும் பெட்டி சரி மம்மி அப்படியே கீழ வச்சிருங்க உங்களுக்கு சுடு தண்ணி வச்சிருக்கேன் போய் குளிச்சிட்டு வாங்க சரியா சரிமா அட ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு வேகமா இருக்க வெளித்தீரு விலகி இரு வீட்லயே இருன்னு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அதான் ஃபாலோ பண்றேன் சபாஷ் விழிப்பா இருந்தா செழிப்பா வாழலாம்